ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப சூப்பரான மீன் குழம்பு தாங்க செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படி பார்க்கலாம். நான் 1 கிலோ மீன் பாறை மீன் வாங்கி இருக்கறங்க. இது பாத்தீங்கன்னா உப்பு ஒரு கைப்பிடி, 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் இதல ஊற வச்சிட்டு இதல இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துறணும். பாருங்க இந்த இதெல்லாம் எடுத்துறணும். எடுத்துட்டு ஒரு 2 டைம் சின்ன தேங்காய் அரை மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூடவே 10 சின்ன வெங்காயம், 7 பல்லு பூண்டு, சீரகம் 1 கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க, மிளகு 1 கால் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இது கூடவே சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு காரம் பத்தல அப்படினா இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். நாங்க காரம் கம்மியா தான் சாப்பிடுவோம். இது கூடவே கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன். இது வீட்லயே அரைச்ச மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க. குழம்பு மிளகாய் தூள் போட்டு இது கொஞ்சமா தண்ணி ஊத்தி நைஸா அரைச்சிட்டு வந்தறலாம். அரைச்சிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தேங்காய் எல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சிக்கலாங்க. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிரலாம். மீன் பாத்தீங்கன்னா உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஒரு 3 டைம் பக்கமா நல்லா கழுவி கொண்டு வந்திருக்கேன். இதுல இருக்க கொழுப்புலாம் இருக்கு இல்லீங்களா, அதெல்லாம் நல்லா எடுத்துட்டு அப்புறமேட்டு நல்லா வாசமே இல்லாத மாதிரி பாருங்க அந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இப்போ நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இது பார்த்தீங்கன்னா 1 கிலோ மீன். நான் 1 கிலோ ஃபுல்லாகவே நான் போட போகிறதில்ல, ஒரு 1/2 கிலோ பக்கமாக போட்டு 1/2 கிலோ பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இன்றைக்கி மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் தாங்க வைக்க போகிறேன். இதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. மீன் குழம்பு புளிக்குழம்புக்கு இதுக்கு எல்லாமே நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நல்லா காஞ்சி வந்திருக்கு. கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெந்தயம் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை தழை. வெங்காயம் வதம் போது கொஞ்சமாக தூள் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதுவும் போட்டுக்கலாங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணுங்க, அப்போ தான் நல்லா குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தக்காளி வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுது இதிலே போட்டு வதக்கிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசல்லாம் போகணுங்க, அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வதக்கிக்கலாம். இது நல்லா கொதித்து இந்த பச்சை வாசல்லாம் போட்டுங்க. அப்புறமேட்டு நம்ம புளி வைக்க, புளி பார்த்தீங்கன்னா 1 லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். 1 லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இது பச்சை வாசம் போட்டுங்க, அப்புறமேட்டு நம்ம புளியை ஊற்றிக்கலாம். இப்போ மிளகாத்தூள் எது பத்தில் அப்படின்னா நம்ம போட்டுக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா காரம் குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுனால நான் கம்மியாக தாங்க வைப்பேன் எப்பயுமே காரம். இந்த டைமில் புளி ஊற்றிக்கலாங்க. குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்தாலும் மீன் குழம்பு நல்லா இருக்காதுங்க. அதனால் இந்த தண்ணி ஆட்டமே வைக்கிறேன்.
இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டுங்க. குழம்பு நல்லா சுண்டி வரட்டும். அப்புறமேட்டு நம்ம மீன் கழுவி வச்சிருக்கலைங்களா அது போட்டுடலாம். குழம்பு பார்த்தீங்க கொதிச்சு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் திக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா மீன் குழம்பு அந்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்காது. இப்போ நம்ம கழுவி வச்ச மீன் எல்லாம் இதிலே போட்டுடலாங்க. தலை பீஸ்லாம் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். லைட்டாக இப்படி கிளறி விடுங்க. முழுகிற அளவுக்கு இப்படி அமுத்தி விட்டுருங்க மீனை. சும்மா ஒரு 5 நிமிஷம் விட்டால் போதுங்க, மீன் நல்லா வெந்து வந்துடும். ரொம்ப நேரம் விடக்கூடாது. லாஸ்ட்டாக நல்லெண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.